இஸ்லாமிய பெயர் இருந்தாலே மைக்ரேஷன் இங்க நியாயமா மைக்ரேஷன் எழுதிராஜா நாங்கள் இங்குதான் இருந்தோம் பூர்வீக குடிகள். நாங்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் ஆகவில்லை, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுகிறோம். இது என்னாடு என்னுடைய போச்சதற்குரிய என் அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எல்லாருக்கும் சொல்றாரு நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம் தான் என்கிட்ட வந்துச்சு, ஆனால் நீ அப்படி இல்ல, நீ ஆளே அங்கிருந்து வந்தவன், நீ வந்து குடியேறிய நீ சொந்த குடியிருந்த நீ சான்றிதழ் கேட்கிறாங்க. இதுதான் என் ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தோம்னாப்பா படுக்கடை கொடுத்தோம்னா அது கிடைக்கி ரெண்டு ஆடு கட்டிக்கிட்டே இருக்கும்மா. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுல எது சான்றிதழ் இருக்காங்க? சான்றிதழ் அதுதான் இருப்பு சான்றிதழ். நான் செய்ய முடியா அதுக்கு எது சான்று சொல்லு? பிறப்பு சான்றிதழா இல்ல கல்வி சான்றிதழா இல்ல சொத்து இல்ல உடைமைகள் இல்ல வீட்டு உடைமை பத்திரம் எது எது சான்று? குடும்ப அட்டை கொடுத்த அது இல்ல இல்ல சரிங்க. ஓட்டுநர் உரிமை அது இல்ல, வாக்காளர் உரிமை அது இல்ல, அப்ப வங்கி கணக்கு அதுவும் இல்ல, சரி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அதுவும் இல்ல, கண்ணில் கருவடியே எடுத்த பத்து கைவிரலை வச்சு ஆதார் எடுத்த கைரேகை எடுத்து அதுவும் இல்லைனா எதுதான் சான்று சொல்லு? இந்த ஆதார பேருக்கு எடுத்தீங்க, இந்த ஆதார் அட்டையை முதல் முதல்ல கொண்டு வந்தோம் யாரும் தெரியும் உங்களுக்கு? இந்த ஆதார் அட்டையில என்னுடைய கண்ணின் கருவிழியில ஒழு எல்லா அசைவையும் கண்காணிச்சுட்டு இரவில் நான் படுக்கையில் படுத்திருந்ததை கூட பார்க்க முடியும். இதை முதல் முதலாக உலகில் கொண்டு வந்தவன் ஹிட்லர். அதுக்கப்புறம் பிரிட்டன்லாம் பின்பற்றிச்சு, ஆனால் தனி மனித உரிமைக்கு தனி மனித சுதந்திரத்துக்கு இது பாதுகாப்பு இல்லை என்று தூரத்துக்கு விசாரிச்சு இதை ஹிட்லர் கொண்டு வந்து அதை வைத்துத்தான் யூதர்களை தனியாக பிரிச்சு எடுத்தான். அது தட்ட அவன் பரம்பரையே வந்துடும், ஒரு வரலாறே வந்துடும். அதை வச்சு யூதர்களை தனியாக பிரிச்சு அடிச்சான். இப்ப அதையதான் இங்க சொந்த நாட்டு மக்களை நம்பாதவர்கள் பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆதார் அட்டை கொடு என்று வாங்கினாங்க. அப்ப அது குடியுரிமைக்கான சான்று இல்லையா என்றால் அதுக்கு பதில் ஆட்சியாளர்கள்ட்ட நாம கேட்டது 130 கோடி மக்களை கொண்டிருக்கிற மிகப்பெரிய துணை கண்டம் நீங்கள். உங்க நாட்டில் ஒரு ஸ்டேட் அளவு கூட இல்லாத நாடு பிரான்ஸ். இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு நீங்க ரபேல் என்கிற போர் விமானத்தை பிரான்ஸ் மாநில நாட்டில இருந்து வாங்கினீங்க, அந்த நாட்டில இருந்து வாங்கினீங்க. அதுல ஊழல், அது மாதக்கணக்கா விவாதம் நடந்துச்சு, வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த ரபேல் போர் விமானம் வாங்கின அந்த பத்திரங்களை கொடுங்க, அந்த ஆவணங்களை கொடுங்க என்று கேட்டுச்சு. அதுக்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அதை கவனிக்கணும், அது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அந்த கோப்பு இருந்துச்சு, அதாவது இந்த பைல் இருந்துச்சு, அது காணாம போயிடுச்சு. அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு பைல கூட பாதுகாக்க முடியல. இந்த நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், இந்த நாட்டை பாதுகாக்க நம்ம நம்பிட்டு இருக்கோம். இது உலக வரலாற்று கொடுமைன்னு வச்சுக்கிறீங்களே, பெரிய வேடிக்கை. இதையும் நம்பிட்டு அப்படி காணாம போயிட்டு ஓகே அவ்வளவுதான். ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு கருவி வாங்கின கோப்புகளையே பத்திரமாக வைத்திருக்க முடியாத இந்த நாடு 130 கோடி மக்களினுடைய குடியுரிமை சான்றிதழை வாங்கி பத்திரமாக வைத்திருக்கும் என்று எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? சரி, குடியுரிமை சான்றிதழுக்கு எதை காட்டினால் நீங்கள் இது குடியுரிமை பெற்றவர்கள் நம்புவீங்க? வதந்தி, சும்மா ஒருத்தன் வதந்திக்கு கிளப்பி விடுறான். கர்நாடகால என்ன நடந்துச்சு? பங்களாதேஷிலிருந்து வந்த குடியேறிகள் வந்து குடியேறினவர்கள் இருக்கிறார்கள். 300 வீட்டை ஒரே இரவுல காவல்துறை உதவியோட இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். அவர்கள் இந்திய குடிமக்கள், இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள். வதந்திக்கு ஒரு பொய் செய்திக்கு நீ இடிச்சு தள்ளிட்ட. இந்த செயல்கள் தான் நீ மக்களை அச்சப்படுத்துகிறது. இது தொடருமோ என்று எங்க பயம் வருது? முதல்ல நம்ம வந்து எல்லாரும் சும்மா ஓட்டுரிமை எல்லாம் குடியுரிமை ரேஷன் கார்டு குடும்ப அட்டையை காட்டிதான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம். முதல்ல டிஎன் சேஷன் வந்து தேர்தல் ஆணையரா வந்த பிறகு எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை என்ற ஒன்னு கொண்டு வந்தது. வாக்காளர் அடையாள அட்டை
அவர் தான் முதன் முதலாக கொண்டு வர. அது கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த வாக்கு தனக்கானது எது தனக்கு இல்லாதது என்று தெரிந்து கொண்டு அந்த வாக்காளர்களின் வாக்கு செலுத்துகிற உரிமையை நீக்குகிற பழக்கம் அங்கிருந்தா வந்து. இப்ப குறிப்பா உதாரணத்துக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியில ஓகி புயல்ல பல மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. அத்தனை மீனவ கிராமங்களும் கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள். இது நன்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் கவனிச்சு. தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த வாக்காளர்கள் தனது வாக்காளர்கள் இல்லை என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட இந்த ஆட்சியாளர்கள் 42,000 வாக்காளர்களை ஒரே நாளில் வாக்காளர்கள் திட்டம் இருக்கேன்னா யாருக்கும் பிடிக்காது. இப்ப என்னை குடியுரிமையற்றவனா எளிதாக்கலாம். எந்த பத்திரத்தை காட்டினாலும் எந்த சான்றை காட்டினாலும் இது செல்லாது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இத்தனை ஆண்டுகளா தேர்தல் நடக்குதுல்ல, ஒவ்வொரு வாக்கத்துக்கும் போனீங்கன்னா, இப்ப வண்ணாரப்பேட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறந்து போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இந்த இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து இதுவரை நீக்கலவர்கள் அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் தெளிவான நிர்வாகிகள், முறையான நிர்வாகிகள் என்பது உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல வேலை இல்லாத ட்ரெய்லர், அதாவது தையல்காரர், யானைக்கு டவுசர் தைச்சதா தச்சாராம் பையன் சும்மா இருக்கின்றது. எது வேலையே இல்லை, யானைக்கு டவுசர் தைப்பாங்க. அது மாதிரி வெட்டி வேலையை யானைக்கு டவுசர் தைக்கிற வேலையை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்குது. இது குடியுரிமை சான்றிதழ் எதை பத்தி கவலை இல்லை. பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன? பாரதிய ஜனதாவின் கொள்கை பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் போலோ. இதுதான், வேற ஒரு தத்துவமும் கிடையாது, ஒரு தத்துவமும் கிடையாது. நாட்டு மக்களுக்கு தூய குடிநீர் குடிக்க திட்டம் இருக்க, தூய காற்றை பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க திட்டம் இருக்க, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி வீதியில் நிற்கிறான அவனுக்கு வேலை கொடுக்க திட்டம் இருக்க, தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்க. அவரே சொன்னார் நாட்டின் பிரதமரை 2022 எல்லாருக்கும் வீடு. அப்படின்னா பல கோடி கணக்கான பேர் வீடு இல்லாம வெளியில் நிற்கிறான்னு அர்த்தம். அவன் வீடு இல்லாம என்ன சான்று வச்சிருப்பான், என்ன சான்று வச்சிருப்பான், இதை தேஞ்ச செருப்பு ரெண்டு விளக்கு மருந்து போட்டு வச்சிருப்பான், அவன் வேற எதுவும் வச்சிருப்பான். விடுதலை பெற்ற 72 கால இந்தியா மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அவர் எப்படி பேசுவார் தெரியுமே? இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே. கொஞ்சம் கொஞ்சமா அக்கிரமம் பண்ணாத நிறைய பண்ணிடுதான். மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்குன்னு சொல்லுகிற பிரதமர் மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்கிறது, செல்போன் டிரான்சாக்சன் வாங்கிறது. அவன் தான் மின்சாரம் இல்லையா எப்படி செல்போன் டிரான்சாக்சன் வருவான், மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான். அது கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்டி இந்தியர் இவர், இவர் ஆன்டி நீங்கெல்லாம், நாங்க அப்பத்தா இந்தியர், இவர் ஆன்டி இந்தியர். இதுதான் இந்த பைத்தியக்கார பையன் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு கொடுவையாரு எனக்கு பாஸ்போர்ட்டாவது கொடுக்குறா, ஏதாவது வேற நாட்டுக்கு ஓடி போயிருக்க கேட்கமா, அதையும் பரிசு வச்சுக்கிட்டு படுத்துற பாடு. ஏயோ எள்ளுக்குல்ல, அதான் செக்குகளை சிக்கின எள்ளு மாதிரி நசுங்கி இருக்கிறதா என் மக்கள், என்ன செய்து தெரியல. அங்கள் இப்போ இதே மாதிரி மலேசிய பிரதமர் கேட்கிறது, நீங்க இந்த குடியுரிமை சான்ற கேட்கிற மாதிரி நாங்க இங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் திருப்பி அனுப்புனா உங்க நாட்டில் இடம் இருக்கிறேன்னு கேட்கிறேன். அரபு நாடுகளில் எல்லாரும் எல்லா நாடுகளிலும் இந்திய மக்கள் வாழ்றாங்க, மிக வசதியாக உயர்ந்த பணிகளை பெற்று வாழ்றாங்க. அதே மாதிரி அரபு நாடுகள்லாம் திருப்பி அனுப்பிச்சுன்னா அவன் அங்க பார்த்த வேலையை கொடுக்கறதுக்கு நீ வேலை வச்சிருக்கியா, அவன் அங்க வாங்கின சம்பளத்தை கொடுக்கறதுக்கு சம்பளம் வச்சிருக்கியா, அவன் வாழ்ந்த வசதியான வாழ்க்கையை வச்சு கொடுக்க வசதி வச்சிருக்கியா, ஓ ஆட்சியில இருக்க முடியாம எங்கிட்டாலும் போய் பிழைப்போம்னு அங்கவே பிழைச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன்
இதே மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லா நாடும் நடக்கிறது வச்சுக்கிறங்க. ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் எல்லா நாடும் நினைக்குதுன்னா என்ன ஆகும்? இதுதான் இங்க இருக்கிற கேள்வியே.